ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பாயசம் பருப்பு பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இதில் வந்து பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸி ஸ்வீட் தான் இது. ஒரு கப்பு பாயசம் பருப்பு எடுத்துட்டு அதில் ஜலம் விட்டு இதை மாதிரி நம்ம நல்லா களைஞ்சிட்டு இந்த பருப்பை மட்டும் நம்ம ஒரு வாணால் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த பருப்பை சவக்க வறுத்து எடுத்துக்கணும். பருப்பை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு கூட எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் ஜலம் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி சவக்க வறுத்து எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நல்லா ஆற விட்டுக்கலாம். பருப்பு ஆறினதுக்கப்புறம் இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி நிற நிறன்னு இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துட்டு விடலாம். சலித்து எடுத்துட்டால் நம்மளுக்கு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக. அப்போ தான் இந்த பர்ஃபி சூப்பராக இருக்கும். இப்போ வாணால் இந்த நம்ம சலிச்சுண்ட மாவு போட்டுன்ட்டு ஒரு கப்பு பாயசம் பருப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று போட்டுக்கலாம். ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவா முக்கால் பதத்துக்கும் போட்டுக்கலாம். சர்க்கரை பிளேஸில் வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு அரை கப்பு நெய். இந்த அரை கப்பு நெய் சேர்த்துக்கும் போது கால் கப்பு நெய்யும் கால் கப்பு மில்க் பவுடர் இல்லைன்னா கால் கப்பு ஸ்வீட்லெஸ் கோவா கூட சேர்த்து பண்ணினா டெக்ஸ்சர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கோவா இல்லைன்றதுனால நான் வெறும் ஃபுல்லாகவே நெய் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். இப்போ அந்த நெய் நம்ம விட்ட உடனே நல்லா இந்த சர்க்கரையோடு சேர்ந்து இது எல்லாமே நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி மெல்ட் ஆகி வரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ வந்து இது சர்க்கரையும் நல்லா கேரமல் ஆகும். ஸோ இது மாதிரி எல்லாம் கோர்த்து கலரிண்டே ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் வச்சுட்டு நம்ம கலரணும். அது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சு பண்ணணும். இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயும் கலர்னதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த மாதிரி இது மூணும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கலர தேவையில்லை. ஏன்னா ரொம்ப நேரம் கலரினா ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். நம்மளுக்கு சாஃப்ட் பதத்துக்கு வேணும்னா இந்த மாதிரி கலரிண்டே இருக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்கு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வரும்போது ஏலக்காய் பொடி போட்டுட்டு இது ஒரு வாட்டி நல்லா கோர்த்து கலரின்ட்டு ஒரு தட்டுக்கு நெய் தடவின்ட்டு அந்த தட்டில் இதை நம்ம அப்படியே கொட்ட வேண்டியது தான். இந்த கலரும் போதே நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தட்டில் கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டான்னா மேலே சும்மா ஒரு ஸ்பூன் சர்க்கரை தூவிட்டு அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அவாளுக்கு ஏற்ற மாதிரி ஆற்றுல என்ன அவைலபிளோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தேன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீட் நல்லா செட் ஆகிடுது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த பருப்பு மேலே வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு படுறது அவ்வளோதான் தவிர ஸ்வீட் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. மீடியம் பதத்துக்கு நம்மளுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டைலில் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பீஸ் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்றத. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தேன்னா ரொம்ப கம்மி.
பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஒன்றே ஒன்று கவனிக்கணும், இது நல்லா நீர் காணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலர தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கலரினாலே நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துடும். அது ஒன்று கவனித்து பண்ணிண்டா போகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்கா? நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சுது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தினமும் மனமும் சேனல் நளினிஸ் நித்யாமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌம்யா. டாடா பாபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்வீட் உண்டும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது இந்த டெக்ஸ்சரில் தான் இந்த ஸ்வீட் இருக்கும். பாபாய், தேங்க்யூ.